அன்பான நேயர்களுக்கு தமிழ் காதலின் வணக்கம். தமிழகத்தில் சிறப்பு பெற்ற பல ஸ்தலங்கள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்றுதான் உத்தரகோசமங்கை. ராமாயண காலத்திற்கு முன்பு இருந்தே இந்த கோவில் சிறப்பு பெற்று விளங்கியதாக அறியப்படுகிறது. ராவணனும் அவர் மனைவியான மண்டோதரியும் வழிபட்டு வரம் பெற்ற ஸ்தலம் என்று இந்த தலம் கூறப்படுகிறது. ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணம் முடிந்த பிறகு புத்திர பாக்கியத்திற்காக காத்திருந்தனர். அப்போது ராவணனின் வழிகாட்டுதலின்படி மண்டோதரி இத்தல இறைவனையும் இறைவியையும் வழிபட்டு புத்திர பேறு அடைந்தாள் என்று கூறப்படுகிறது. பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கக்கூடிய ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் தோன்றுவதற்கும் முன்னரே தோன்றிய ஆலயம் இந்த ஆலயம். இதனை மண் தோன்றிய போதே மங்கை தோன்றியது என்ற சொல்மொழியின் மூலமாக அறிய முடிகிறது. உத்திரகோச மங்கை என்று தற்காலத்தில் அறியப்பட்டாலும் இந்த தலத்தின் முழுப்பெயர் திரு உத்திரகோச மங்கை என்பதே ஆகும். திரு என்றால் அழகு, சிறந்த என்று பொருள். உத்திரம் என்பதற்கு ரகசியம் என்றும் கோசம் என்பதற்கு சொல்லுதல் என்றும் பொருள். மங்கை என்பது அம்பாலை குறிக்கும். அம்பாளுக்கு ஓம் என்றும் பிரணவ மந்திர விளக்கத்தை இறைவன் விளக்கும் இடம் என்பது இதற்கு சரியான பொருள். அம்பாளுக்கு மட்டுமின்றி மாணிக்க வாசகர் அடங்கிய ஆயிரவருக்கும் பிரணவ பொருளை இங்கு இறைவன் உபதேசித்து உள்ளார். மங்களநாதர் என்ற திருப்பெயரானது இறைவன் தனக்குத்தானே சூட்டிக்கொண்ட பெயர். ராவணனுக்கு மங்களநான் அணிவிக்கும் பாக்கியத்தை இந்த தலத்தில் இருந்தே அருள் பாலித்தமையால் இறைவன் மங்களநாதர் ஆனார். மண்டோதரி புத்திரப்பேறு வேண்டி இத்தல இறைவனை நோக்கி தவம் இருந்தாள். பரிவு கொண்ட சிவபெருமான் அவளுக்கு புத்திரப்பேறு வரமளிப்பதற்காக இலங்கைக்கு எழுந்தருள எண்ணினார். அதற்கு முன்பாக தன் அடியார்கள் ஆயிரவர்களிடம் எனது திருமேனியை ராவணன் தீண்டும் போது இங்குள்ள குலத்தில் அக்னி தோன்றும் என்று கூறி மறைந்தார். பின்னர் இலங்கையில் எழுந்தருளிய இறைவன் மண்டோதரியின் முன்பாக சிறு குழந்தையாக உருவெடுத்து வரமளித்தார். அப்போது அங்கு வந்த ராவணன் குழந்தையின் அழகை பார்த்து அதனை தன் கைகளால் அள்ளி எடுத்து கொஞ்சி மகிழ்ந்தான். ராவணன் தீண்டியவுடன் உத்தரகோச மங்கை ஆலயத்தில் உள்ள திருக்குளத்தில் அக்னி வளர்ந்தது. முற்காலத்தில் இந்த பகுதி இலந்தை மரங்கள் நிறைந்த காடாக இருந்தது. ஆலயத்தின் தலவிருட்சமும் இலந்தை மரம்தான். இங்குள்ள இலந்தை மரம் பல நூற்றாண்டை கடந்தது என்று கூறுகின்றனர். இந்த ஆலயம் முற்பிறவி பாவங்கள், சாப விமோசனங்கள், ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை போக்கும் ஸ்தலமாக விளங்குகிறது. சிவன் கோவில்களிலும் சிவ வழிபாடுகளிலும் சிவபெருமானுக்கு தாழம்பூ படைத்து வழிபாடு நடைபெறுவது இல்லை. ஆனால் இந்த ஆலயத்தில் மட்டும் சிவபெருமானுக்கு தாழம்பூவை கொண்டு பூஜிக்கப்படுகிறது. ஒருமுறை நான்முகனுக்கும் திருமாலுக்கும் யார் பெரியவர் என்ற போட்டி நிலவியது. சிவபெருமான் அக்னி புழம்பாக உயர்ந்து நிற்க ஒருவர் அடியையும் மற்றொருவர் முடியையும் தேடிச் செல்வது என்றும், யார் முதலில் அடியையோ முடியையோ பார்த்து வருகிறார்களோ அவரே பெரியவர் என்று முடிவு செய்யப்பட்டது. பிரம்மன் முடியை தேடியும் விஷ்ணு அடியை தேடியும் புறப்பட்டனர். அப்போது ஈசனின் முடியில் இருந்து பல நூற்றாண்டு காலமாக தாழம்பூ ஒன்று கீழே வந்து கொண்டிருந்தது. வழியில் அந்த தாழம்பூவை சந்தித்த பிரம்மன் ஈசனிடம் வந்து தான் முடியை கண்டுவிட்டதாக பொய் சாட்சி சொல்லும்படி கூறினார். தாழம்பூவும் இறைவனிடம் வந்து பொய் சாட்சி சொன்னது. இதையடுத்து இறைவன் தாழம்பூ தன்னுடைய பூஜையில் இடம் பெறாது என்று சாபம் கொடுத்தார். அந்த சாபம் நீங்குவதற்காக தாழம்பூ உத்தரகோச மங்கை திருத்தலத்தில் உள்ள இறைவனை நினைத்து தவம் இருந்து பூஜை செய்தது. இதையடுத்து அதன் சாபத்தை நீக்கி இத்தலத்தில் தாழம்பூ பூஜையில் பயன்படுத்தப்படும் என்று இறைவன் அருளியதாகவும் தல வரலாறு தெரிவிக்கிறது. இங்குள்ள நடராஜர் திருமேனி மரகதத்தால் ஆனது. இந்த மரகத திருமேனியை மார்கழி மாதம் நடைபெறும் ஆருத்ரா தரிசனத்தின் போது மட்டுமே காண முடிகிறது. சிவா சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே.